நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி புறா. புறாவை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இப்ப ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், பூமியில் இருந்த பொழுது புறாக்களை போல கபடட்டவளாய் இருங்கள், சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக இருங்கள், அடுத்த ஆடுகளுக்குள்ளே நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆட்டை அனுப்புறது போல அனுப்புகிறேன். அப்ப மூன்று ஜீவனை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஒன்று ஓநாய்களின் கூட்டம், ரெண்டு சர்ப்பத்தை போல என்ன செய்யணுமா, வினாவா இருக்கணும். இன்னொன்னு புறாவை போல இருக்கணும் அப்படிங்கிற, நீ புறாவா மாறணும். புறாவுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு விசேஷித்த குணத்தை அங்க சொல்றாரு, கபடற்ற தன்மை. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களுக்கும் பித்தப்பை இருக்கும், புறாவுக்கு மட்டும் அந்த பித்தப்பை கிடையாது. கசப்பு இல்லாத ஒரு ஜீவன். ஆகவே என்னை பின்பற்றி வருகிற சீடர்கள் அந்த கசப்பு என்ற கபடம் இல்லாதவர்களா நீங்கள் இருந்தால் புறாக்களை போல இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அடுத்து வினாவுள்ளவர்களாக இருங்கள், அப்படின்னா விழிப்புணர்வு. சர்ப்பம் அமைதியாக போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலும் விழிப்பாயிரும். எதிரிகள் எப்பொழுதும் அடிச்சிருவான், கொன்றுவான். ஆகவே சுற்றுப்புற சூழ்நிலைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு சர்ப்பத்திட்டே இருக்கும். அந்த விழிப்புணர்வு அவருடைய மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிற சபைக்கு அவசியம் என்பதை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அது சர்ப்பத்துக்குள்ளே இருந்தாலும் உனக்கு அவசியம், அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொள் என்று இயேசு சொல்லுகிறார். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எப்பவுமே ஆடுகளை தேடி ஓநாய் தான் வரும், ஓநாய்களை தேடி ஆடுகள் போகாது. ஆனா ஜீசஸ் தலைகில நடத்துறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான அந்த சுவிசேஷத்தின் எதிரான இயக்கங்கள், திருச்சபைக்கு எதிரான இயக்கங்கள், இந்த உலகத்திலே கட்சிகள் இயக்கங்கள் நிறைய இருக்கு, அவைகளை தான் ஆண்டவர் ஓநாயின்னு சொல்ற. இந்த ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்கிட்ட ஆடு போயிட்டு திரும்பி வந்துருமா, அது தேடி வந்து அடிக்கக்கூடிய பிராணி. இப்போ ஆடு தானா வருது அப்படின்னா ஓநாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஓநாயினு யாரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றிய நற்செய்திக்கு விரோதமாக, இயேசுவை ஆராதிக்கிற அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு எதிராக யார் யாரெல்லாம் இயக்கங்கள் நடத்துகிறார்களோ, கட்சி நடத்துகிறார்களோ, அவைகளைத்தான் ஆண்டவர் இயேசு ஓநாய்கள் என்று குறிப்பிட்டார். இந்த ஓநாய்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய திருச்சபை ஊழியர்களை, தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார், சுவிசேஷ அறிவிப்பதற்காக. கரங்களை தலையிலே சொல்லுவோம். அப்ப ஓநாய்னு தெரிஞ்சே ஆண்டவர் அனுப்புறாரு, போனா திரும்பி வருமையா, அவருடைய ஆடுகள் திரும்பி வரும். கரங்களை தலையிலே சொல்லுங்க, நீ நான் அவருடையவள் அவருடையவனானால் நீ போயிட்டு பத்திரமா திரும்பி வருவேன். அந்த நம்பிக்கை இயேசுனாருக்கு இருக்கு. அல்லேலூயா. அவன் ஓனாய் தான்டா, அவன் ஓனாய் தான். ஆனால் என் பிள்ளை அங்கே போய் சொல்லி சூசேஞ்சில் போச்சுதுன்னா, அதுகளுக்காக ஜெபம் பண்ண போச்சுதுன்னா திரும்பி பத்திரமா வரும். வர வைப்பேன், நான் பாதுகாப்பேன். ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால ஓநாய்களுக்குள்ள அனுப்புற. அப்ப இறை மக்கள், திருச்சபை மக்கள் அந்த ஓநாய் கூட்டங்களுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு, வியாதியஸ்தர்கள், நோயுள்ளவர்கள்,
சாசு பிடித்தவர்கள், பிரச்சனைக்குள் இருக்கிறவர்கள், சமாதானத்தை இழந்து தற்கொலைக்கு நேர் ஓடுகிறவர்கள், இவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு பத்திரமா திரும்பி வருவாங்க. கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவார். புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள் முடி உபதேசம் பண்ணுங்க. உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சூசேஷன் போதாது, அப்புறம் உன் புள்ள சூசேஷத்தை சொல்லணும், அப்புறம் உன் பேர புள்ள சொல்லாரு. இப்படி சந்த சந்ததியா இந்த உலகம் முடி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அது வரைக்கும் நான் இருப்பேன் இயேசுனார் சொல்றார். அல்லேலூயா. உலகம் முடியும் போது மனுஷனும் முடிஞ்சிருவான். ஆக உனக்கு மட்டுமல்ல, நான் கூட இருக்கிறது உன் பிள்ளைகளுக்கும் உன் பிற பிள்ளைகளுக்கும், அதுக்கு எடுத்து வர்ற சந்ததிக்கு, அதுக்கு எடுத்து வர்ற சந்ததிக்கு நான் கூட இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆக ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல கர்த்தர் தம்முடைய சப மக்களை அனுப்புகிறார். அப்ப விழிப்புணர்வு சபைக்குள்ள இருக்க வேண்டும், சுவிசேஷ அறிவிக்கிற ஆவி சபைக்குள்ள இருக்க வேண்டும், புறாவை போல கபடற்ற தன்மை சபைக்குள்ளே இருக்க வேண்டும். அதை நமக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் சபையாக கூட்டி சேர்த்து கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னியாவது வெச்சிட்டு கையை தட்டிட்டு போறதுக்கு இல்ல, இந்த தன்மைகள் எல்லாம் சபைக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் இதில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஆடுகளை அல்ல, ஊனாய்களை அல்ல, ஆட்டின் தன்மையை சிந்திக்கவில்லை, சர்ப்பத்துக்குள்ள இருக்கும் விழிப்புணர்வு தன்மையை சிந்திக்கவில்லை, புறாவை நாம் சிந்திக்கிறோம், ஒட்டுமொத்த புறாவை நாம் சிந்திக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இருங்கள், புறாக்களை போல இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமத்தில் அஞ்சாம் அதிகாரத்தில் ஏழுல இருந்து வாசிங்க. சரி, அப்படி லேவியராகம ஐந்தாம் அதிகாரம், எண்ணாகமத்தினுடைய பன்னிரெண்டாம், லேவியராகமத்தினுடைய பன்னெண்டாம் அதிகாரம், எண்ணாகமத்தினுடைய ஆறாம் அதிகாரம், வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரங்களிலெல்லாம் புறாக்கள் தேவ சன்னிதானத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கும்படி கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார். நல்ல பணம் படைத்தவன் செல்வந்தன் மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவான் கர்த்தருடைய ஆலயத்தில். மிடில் கிளாஸ் நடுநிலையான ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவன் ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவார். வசதியற்ற ஏழைகளாக இருக்கிறவர்கள் புறாக்களை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். அதை விட ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப குறைந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் காட்டுல போய் காட்டு புறாக்களை பிடிச்சிட்டு வந்து பலி செலுத்துவான். இப்படி ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள், பொருளாதாரம் உடையவர்கள், பொருளாதாரத்தில் பின்வாங்கி இருக்கிறவர்கள், வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள், இப்படியெல்லாம் மக்களை பிரிக்கிறார்களே. இதுபோல யூத சமுதாயத்திலும் பிரிக்கப்பட்டு புறாக்களை பலியாக்கும்படியாக ஒருத்தன் பெரிய வசதி வாய்ப்பு உள்ள மாட்டை பிடிச்சிட்டு வருவான், கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை எருவை பிடிச்சிட்டு வருவான், கழுத்தில் மணி போட்டுருக்கும், அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் பலி செலுத்துவான். எல்லா பயிலுக்கு பார்க்கும்போது தெரியும் அவன் பெரிய பணக்காரையா அப்படி ஓடிச்சுறையா. மிடில் கிளாஸ் ஆடுகளை பிடிச்சிட்டு வந்து பலி செலுத்துவான். சரி, இவன் நடு நிலையில் இருக்கிறவன், கீழே இருக்கிறவன், ரொம்ப ஏழையாக இருக்கிறவன், ரேச கடையில் போய் கியூவில் நிற்கிறவன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன், இது மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் கொண்டு வந்து தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஜீவன் புறா.
மரியாள் தேவாலயம் போய் புறாவை புறாக்குஞ்சை பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 2:24. அப்ப அந்த அளவுக்கு வறுமை கொண்டு கீழே நம்ம இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம், அதனால புறாவை கொண்டு வந்து பலி செலுத்த சொல்லியிருந்தார். வறுமை கொண்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் புறா, நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிற ஆடு, ஒடி சொன்னா இருக்கிறவங்களுக்கு மாடு. இப்படி ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருந்த தீட்டுகள் நீங்குவதற்கு, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வைத்த ஒரு ஒழுங்கு, பாவ நிவாரண பலி செலுத்து, குற்ற நிவாரண பலி செலுத்து, எப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதுக்கு மாடுகள் செலுத்தப்பட்டது, ஆடுகள் செலுத்தப்பட்டது, புறாக்கள் செலுத்தப்பட்டது. இந்த புறாவை கொண்டு வந்து இயேசுநாதரை பெற்றெடுத்து 40 நாள் கழிச்சு அந்த அம்மா நேர தேவாலயத்துக்கு வந்துச்சு. மரியாள் வந்து மோசை நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்க, இப்படி வறுமை கொண்டு கீழே இருக்கிறவங்க புறாவை யாரும் கொண்டு வந்து பலி செலுத்தணும்னு, எதுக்கு பலி செலுத்தனு, தன்னுடைய தீட்டு நீங்க. கொண்டு வந்து அந்த பிரமாணத்தின்படி புறாவை பலி செலுத்தினார்கள். ஒன்று பாவ நிவாரண பலி. அப்ப பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பலி செலுத்தப்பட்டது, குற்றங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக பலி செலுத்தப்பட்டது, தீட்டுகள் நீங்கி சுத்தமாக்கப்படுவதற்காக பலி செலுத்தப்பட்டது. ஆகவே புறா இறைவனுடைய ஆலயத்திலே மற்றவர்களுடைய பாவத்தை நீக்குவதற்கு, குற்றங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு, அசுத்தங்கள் ஆபாசங்கள் தீட்டுகள் நீங்குவதற்கு தன் ஜீவனையே கொடுத்தது புறா. அவனவன் தனக்கானவளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. தன் ஜீவனை தியாகம் பண்ணினது பத்தியில புறா. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு பெறுறதுக்காக, ஒரு மனிதனுடைய குற்ற குறைகள் மன்னிக்கப்படுவதற்காக அவனுக்காக தன் ஜீவனையே தியாகம் பண்ணுகிறது புறா. அந்த இடத்துக்கு சபை வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். ஒட்டுமொத்த படியாக இப்ப மாடுகள் அல்ல, ஆடுகள் அல்ல, புறாக்கள் அல்ல, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனத்து பிறந்தவர் ஒட்டுமொத்தத்துக்கும் முழு உலக மனித சமுதாயத்துக்கும் ஒரே பலி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி ரத்த சித்தி மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே நான் மரணத்தை ஜெயித்து எழுப்பி வருவேன் சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்து வந்து விட்டார். 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக எல்லாருக்கும் திருஷாந்தப்படுத்தி காண்பித்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தரிசனத்திலே எல்லாருக்கும் கொண்டு போய் தரிசிக்கும்படி பாக்கியத்தை கொடுத்தார். 40 நாளைக்கு பின்னாடிதான் அவர் பரமேறி போனார். அல்லேலூயா. ஆகவே இனி ஆடு செலுத்த வேண்டாம், மாடு செலுத்த வேண்டாம், கோழி செலுத்த வேண்டாம், பறவைகள் செலுத்த வேண்டாம். முழு உலக மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து வரும்வரை இப்படிப்பட்ட பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை மனித சமுதாயத்துக்கு அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஏற்படுத்தி இருந்தார். மெய் பலியாக அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் மனுஷனாய் வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார், சிலுவையிலே தியாகபடியாகி தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி முடித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள், இருந்தார், தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார், பரமேறி போனார், திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் பலி ஒரே பலி,
ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காக இறைவனால் செய்யப்பட்ட பலி, அந்த பலியை இப்பொழுது உலக மக்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும், அவன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், குற்றங்கள் மன்னிக்கப்படும். ஒரு பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் ஆண்டவர் இயேசு ஒரே பலியாகிவிட்டார். புறாக்கள் எதற்கு செலுத்தப்பட்டது, ஆடுகள் எதற்காக செலுத்தப்பட்டது, மாடுகள் எதற்காக செலுத்தப்பட்டது? குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து என்றவர் பலியாக உரைக்கும் அப்படிப்பட்ட ஒழுங்கை மனித சமுதாயத்துக்கு இறைவன் ஏற்படுத்தியிருந்தார். காலம் நிறைவேறின பொழுது இயேசு சிலுவையிலே பலியாகினார். இப்பொழுது அந்த பலியை விசுவாசித்தா போது ஆடு மாடுகளையும் புறாக்களையும் பறவைகளையும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதன் செய்றான், இஸ்லாமியன் செய்றான், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. காரணம், சத்தியத்தை தெரியாத இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அதான் மூட நம்பிக்கை நம்ம சொல்றோம். சத்தியம் என்ன? ஆதாம் முதல் முதல் மனுஷன் தொடங்கி இயேசு கிறிஸ்து என்ற இரண்டாம் ஆதாமாகிய இயேசு பலியாக வரைக்கும் இந்த ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் பலி செலுத்தப்பட்டு வர வேண்டும். அது ஒரு ஒழுங்கு. இயேசு என்னைக்கு பலியாகிவிட்டாரோ அதுக்கு பிறகு பலி செலுத்தக்கூடாது, தேவையில்லை, அதை இறைவன் அங்கீகரிக்க மாட்டார் என்பது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலக மக்களுக்கு அது சத்தியம் தெரியல. தெரிஞ்சவன் தான் பலி செலுத்துவது இல்லை. ரைட். இப்போ நமக்கு வருவோம். ஏசுநார் பலி செலுத்தப்பட்டார், பலியாகி விட்டார், அவர் உயிர்த்திலிருந்து பரமேறி போய்விட்டார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட மக்கள் சபையாக கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையை இயேசு கட்டுகிறார். இந்த சபை புறாவாக மாற வேண்டும். அப்படியானால் அதிலே ஒரு தன்மை, இது பலியாகி கொண்டிருந்ததே, இது போல பலியாகிற தன்மை தேவனுடைய திருச்சபைக்கு இருக்க வேண்டும். அது ஜீவனை கொடுக்கிறது. மற்றவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கு, மற்றவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, இதுபோல நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுதான் வழி என்று சொன்னால், அந்த இயேசுவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாக சபை எழும்ப வேண்டும். அந்த சத்தியத்தை கொண்டு போய் உன்னை சுற்றி, என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் ஓனாயா இருப்பான். இந்த புறா தன்னுடைய ஜீவனை இழக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதனுடைய குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு இதுபோல அவருடைய சபை புறாவாக மாற வேண்டும். சர்வதேச மனித சமுதாயம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீயும் நானும் தியாகம் பண்ண வேண்டும். ஜீவனை கொடுத்தாகிலும் இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு, குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழி நடத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த சபை புறாவாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் கத்தர் கட்டுகிற சபை, மற்றெல்லாம் மனுஷன் கட்டுற சபை. அடுத்து, இந்த இந்திய தேசத்தில் மாமா நேருன்னு ஒருத்தர் இருந்தார். எங்கள் அம்மா கூட பிறந்தவரா? பள்ளி மாணவர்கள் சிறுவர்களால் மாமா என்று நேசத்துடன் அழைக்கப்பட்டார். 1947 இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது. அதற்கு முன்னான பல ஆண்டுகளாக பிரிட்டிஷனுடைய ஆட்சியை, அதிகாரத்தை எதிர்த்து இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்ப்பினுடைய உச்சக்கட்டம்தான் 1947 பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஹெட்குவார்டர்ஸ் இங்கிலாந்து லண்டன் மாநகரத்திலே கூடி வந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்டு
மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதை சட்டத்திலே பதிவு செய்யும்படியான இடத்திற்கு வந்தார்கள். என்ன மசோதா தாக்கல் பண்ணா விவாதிச்சா இந்திய தேசத்தை பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சி அதிகாரத்தை வாபஸ் வாங்க வேண்டும். அதற்கு எல்லா உறுப்பினர்களும் ஏகோபித்து குரல் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே விக்டோரியா மகாராணியார் பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய ஆளுகை அதிகாரத்தை முதலாவது அங்கே வாபஸ் பண்ணினார்கள். அதற்கு பிறகுதான் இந்திய தேசத்திற்கு 1947 சுதந்திரத்தை வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். இறுதியாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கடைசி மன்னனாக வழிநடத்தக்கூடியவனாக இருந்தவர் மவுண்ட் பேட்டர். அதை கீழே தான் காந்திஜி, மாமா நேரு அப்படிலாம் தாத்தா நமக்கு காந்தி, நேரு நமக்கு மாமா. அந்த 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு வைக்கப்பட்டதான தேர்தலில் இஸ்லாமிய கட்சி, அடுத்து காங்கிரஸ் பேரியக்கம், இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைக்க போகுது வாக்கு பண்ணிட்டாங்க, பாராளுமன்றத்தில் சட்டம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இங்கே இந்து வெறி பிடித்தவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டான், இஸ்லாமியர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு அப்பவே கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் சிறுபான்மையாக இருந்த பொழுது அப்பொழுதே கொளுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆகவே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்துதான் ஆட்சி நடத்தினார்கள், அதாவது மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இருவரும் சேர்ந்துதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு விரோதமாக குரல் கொடுத்தார்கள், போராடினார்கள், வாதாடினார்கள், சிறை தண்டனை அனுபவித்தார்கள், பல பஞ்சாயத்துக்களை செய்து கொடுத்தார்கள். சுதந்திரம் கிடைக்கும் போகிற நேரத்தில் இஸ்லாமியர்களை இவங்க தாக்க ஆரம்பித்த உடனே அவன் சுதாரிச்சிட்டான், எங்களுக்கு தனி நாடு வேணும், எங்களை தனியாக பிரித்து விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தேர்தலில் அவங்க ஜெயிச்சு காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வந்தாலும், நேரு முதல் பிரதமராக முடிசூட்டப்பட்டாலும், பாராளுமன்றம் கூடி வரும்பொழுதெல்லாம் விவாத நேரங்களிலே நேரு வைக்கிற அத்தனை திட்டங்களுக்கும் எதிராகவே குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காந்திட்ட போய் நேரு சொன்னார், வல்லபாய் பட்டேல் சொன்னார், இந்த இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்க தனிச்சு போனா தான், அவங்களுக்கு தனியாக நாட்டை பிரித்து கொடுத்தா தான் நாம் நிம்மதியாக இந்தியாவை நடத்த முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ நேரு தாத்தா சொன்னார், ஏய் அப்படியெல்லாம் இந்தியாவை ரெண்டு ஊரை போட்டி என்ன, அது என் புணத்தில் தான்டா நடக்கணும். அதனால் இழுத்து இழுத்து பார்த்தாங்க, இழுக்க முடியல. எந்த திட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் சரி அதுக்கு எதிராகவே குரல் கொடுக்குறான் இஸ்லாமிய. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன பண்ண, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காந்தி அவனும் ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர், அதனால தான் அப்படி சொன்னார் தாத்தா. இது வரலாறு, எதுக்காக சொல்கிறேன்னா பின்னாடி வரும் விஷயம். ஆனால் தொடர்ந்து பாராளுமன்றம் நடத்த முடியல, ஆகவே பிரச்சனையும் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் காந்திகிட்ட கேட்டு பார்த்தாங்க, காந்தி சம்மதிக்கலை, இருந்தாலும் கட்டாயப்படுத்தி இந்தியாவை இரு கூறு போட்டார்கள். போட்ட உடனே சங்கிலியை பிடிச்சிட்டான், பஞ்சாபுக்கு நேராக பிடிச்சிட்டாங்க. சிந்து நதி ரெண்டாக பிரிக்கப்படும், மேற்கு பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப்னு பிரித்து விட்டான். அப்படி செயின் போடும்போது வயல் நிலங்கள், மலைகள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச உடனே அவங்க தனி இராணுவம் அமைச்சாங்க, தனி அமைச்சரும் அமைச்சாங்க, தனி நாடு என்று சொல்லி பிரகடனப்படுத்தினானுங்க. அப்போ அங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இந்தியா போங்க,
அப்படின்னு சொல்லி அவங்களை வழி அனுப்புனாங்க. அனுப்பும்போது இங்கே முதலாவது பாதிக்கப்பட்டதுனால அந்த வெறுப்பும் கசப்பு இருந்ததுனால அங்கே இருக்கிற இந்து மக்களை தீயை வச்சு கொளுத்திட்டான். பலவிதமான தீமைகளை செஞ்சாங்க. அவங்க புறப்பட்டு இந்தியா வர்றதுக்குள்ள கொள்றேன். இப்படிப்பட்ட சூழல் அப்போ ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் என்ன வரலாறு தெரியாமல் இருக்கக்கூடாது, இதுதான் பேசிக். இதனால தான் இந்த யுத்தம் தொடருது அப்படின்னு. அப்படி பண்ண உடனே இங்கே இருக்கிறவங்க கூட கூகுன்னு கத்துனாங்க, என்னத்துக்கடா நீ பிரைம் மினிஸ்டர் இருக்க காந்தி, நீ என்ன பெரிய தேசப்புதா, மக்கள் அங்கே சாகுறான், புறப்பட்டு இந்தியா வர்றதுக்குள்ளே அவன் கொள்றான். ஒரு பிளேனில் போயாது, ஒரு ஹெலிகாப்டரில் போயாது, வர்ற ஜனங்கள் பசிப்பட்டினியோட பல நாட்கள் வாரக்கணக்காக நடந்துகிட்டே வருது. பிள்ளைய கூட்டி தூக்கிக்கிட்டு ஏதாவது சோதுப்பட்ட மாதிரி புரியலான்னு சொல்லி சத்தம் போட்டாங்க இங்கே உள்ள சில ஆட்கள். அதில் தான் காந்தியை தூக்கி போட்டது, சுட்டது, கோட்ஸை சுட்டான்ல, சும்மா அது இல்லை, மென்டல் இல்லை அவன், இதான் பேச, இதான் பேசிக். அதனால தான் மோடிஜி வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இப்போ ஆட்டிக்கிட்டு காம்பார், ஒரே நாடு ஒரே தேசம்னு. இதெல்லாம் வரலாறு, பேசிக். கத்தருக்கு சோத்திரம். அதனால தான் கோட்ஸை பரிசுத்தவன் ஒன்று, அவங்க கோட்ஸை நீதிமா அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் பேசிக் வரலாறு இது தான். அப்போ இந்தியாவுக்கும் இராணுவ அமைப்பு வருகிறது. சத உலக பேட்டையில் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே குட்டி குட்டி ராஜாக்களாக குறுநில மன்னர்கள், பெரும் நில மன்னர்கள் இப்படி தான் இந்தியாவை பிரித்து பிரித்து வாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்கள்ட்டெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கி அதையெல்லாம் சரிப்படுத்தணுங்கிற இடம் அவங்களுக்கு வந்துச்சு. அப்படி வரும்பொழுது இந்தியாவுடைய இராணுவ அமைப்பை வச்சு அவங்க இந்துக்களை எல்லாம் சொல்கிறேன், கொள்கிறேன், வெட்டுறேன், தீமை செய்கிறான்னு சொன்ன உடனே இவங்க அங்கே சண்டைக்கு போனாங்க பாகிஸ்தான். அப்படி போய் அவங்களும் இராணுவத்தை விட்டாங்க, இவங்களும் ரத்தம். முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது தான் வெள்ளக்காரனை விரட்டினாங்க, பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பிரிஞ்சிட்டான், பங்காளி சண்டை மாதிரி போட்டான். அடி பின்னான் நேரு தலைமையில் இந்திய இராணுவம் அடி பின்னிட்டு இருக்கு. அவன் நாட்டுக்குள்ளே போய் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கு. முன்னேறி போயிட்டாங்க, பாதி இடத்துல போயிட்டான். பாதி இடத்துல போன உடனே நேரு ஐக்கிய நாட்டு சபைக்கு அறிவிப்பு கொடுக்குறேன், நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி நேரு ஐநா சபைக்கு தெரிவிச்சு ஐநா சபையிலேருந்து ஆள் வர்றது கேட்டார். உடனே அவங்க வந்தாங்க, ரெண்டு பேரையும் ஆஃப் பண்ணிட்டு ஜெயிச்சது யாரு, இந்தியா. பாதிக்கு மேலே இடத்த பிடிச்சாச்சு, கொடியை ஊண்டி இருக்கணும், நான் சமாதானத்தை விரும்புகிறேன், நீங்கள் மூணாவது ஆள் வந்து எங்களை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னார்ல. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்தி நம்ம எல்லாம் என்ன பிரச்சனையானாலும் பேசி தீர்த்துக்குருவோம், இப்போதைக்கு இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. உடனே நேரும் பாருங்க, இவ்வளோ தூரம் இராணுவத்தை கொண்டு போய் அடித்து நொறுக்கி அந்த இடத்த பிடிச்சாச்சு, கொடியை ஊண்டி அதை இந்தியான்னு போட்டிருக்கணும், இருந்தாலும் அதை பண்ணலை. மூணாவது ஆளை வர சொல்லி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தின உடனே அவன் வந்து பேசி தீர்த்துக்குறோன்னு சொன்னா பத்தியில, இன்ன வரைக்கும் என்ன தான் சொல்கிறாங்க, பேசி தீர்த்துக்குருவா. 1947 சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் இது செத்துக்கிட்டே இருக்கான் காஷ்மீரில் எல்லை பகுதியில். இப்போ இங்கிட்டு சீனா பகுதியும் அவனும் அடிக்கிறான், இங்கே மீனவர்கள் போனால் இவன் இலங்கைக்காரன் அடிக்கான், எல்லா மக்கள் செத்து 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 போன. அப்போ நேரு வந்து சமாதானத்தை விரும்பினாரு, சண்டையை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை தலைவர் எல்லாரும் நேருவுக்கு சமாதான புறா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு புறாக்களை எல்லாம் அப்படி பறக்க விட்டாங்க, வெண்புறாக்கள் பறக்க ஆரம்பிச்சு. நேருக்கு பட்டம், என்ன பட்டம்,
சமாதானப்படும். அதனால பள்ளிக்கூடங்களில் அவரை மாமா மாமான்னு எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் சரிதான். அப்ப புறா என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும் பொழுது சமாதானத்துக்கு அடையாளமாக அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திருச்சபையானது புறாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சபை மக்கள் சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பரலோகத்தில் உள்ள தேவனுக்கும் பூலோகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு பாலமாக இருந்து ரெண்டு பேரையும் உப்புரவாக்கினார். அந்த உப்புரவாக்குற வேலை செய்வதற்காக சிலுவையிலே இரட்சகர் இயேசு ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். பரலோகத்தில் உள்ள தேவன், தேவதூதர்கள், உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயம் ரெண்டையும் இணைப்பதற்கு, ஒருமனப்படுத்துவதற்கு, உப்புரவாக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கையினாலே இறை மக்கள், திருச்சபை மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நம்ம பாவம் செய்யும் போது நமக்கும் தேவனுக்கும் பிரிவு உண்டு. உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறதா இருக்கிறது. இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்ப்பது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்த ரத்தம். இந்த ரத்தத்தின் மேலே திருச்சபை மக்கள், இறை மக்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனோடு சமாதானம், அதுக்கடுத்து மனுஷனோட சமாதானம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, முதலாளி என்றும் தொழிலாளி என்றும் வித்தியாச பேதங்கள் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாகிறது. எதனாலே அது வருகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதினாலே அது வருகிறது. இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக பிரிவினையை தகர்த்து இப்படியே சமாதானம் பண்ணி நம்மை உப்புரவாக்கி இருக்கிறார். கரங்களை தலையில சொல்லுவோம். ஆகவே நாம ஒருவருக்கொருவர் சமாதானம், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இறைவனும் சமாதானம். இந்த ரெண்டு வேலைகளை செய்வதற்காக தான் இம்பெருமான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். கொலோசேயர் 1:20 நாம அப்படி வாசிக்கிறோம். அப்ப சமாதானம் உண்டாகுவதற்கு முதலாவது இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி சிந்தின ரத்தத்தை எல்லாரும் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரத்தத்தின் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யாருக்குள்ளே வருகிறதோ அவர்களுக்குள்ளே இறை சமாதானம் வருகிறது. அல்லேலூயா. சமாதானம் சமாதானம்னு ஐநா சபையில் கூடி பேசுறாங்க. எல்லா நாடுகளையும் சண்டை விடும் போது சமாதானமா இருங்க, சமாதானமா இருங்க சொல்றதுனால சமாதானம் வந்துருமா? ஒத்துப்போங்க, ஒத்துப்போங்க சபைக்குள்ள, ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க வந்துருமா? யாராவது ஒரு ஆள் பலியாகணும், அப்பதான் சமாதானம் வரும். அல்லேலூயா. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரணும், யாராவது ஒரு ஆள் பலியாகிறன். யாரு கூட கிறிஸ்து இருக்கிறாரோ அவங்க பலியாவாங்க, யாரு கூட கிறிஸ்து இல்லையோ அவங்க பலியாக மாட்டாங்க, இறங்கி போகவே மாட்டான். அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டு போயிட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அப்போ தேவன் யாரோடு இருக்கிறார்? கிறிஸ்துவோடு இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து பலியாகிற உங்களோட என்னோட கிறிஸ்து இருப்பாரானால் நாம தான் தாழ்த்திட்டு போவோம், நாம தான் பலியாகும். பலியானாலும் பரவாயில்லை, சமாதானம் உண்டாகணும். கரங்களை வைத்து அலையில சொல்லுவா, விட்டு கொடுக்க மாட்டேன், இறங்கி போக மாட்டேன். அப்படின்னா எப்படி? உன்னோட கத்தர் இல்லை, அதனால உன்னால முடியவில்லை. அவன் தாழ்த்தின போது அவனுக்குள்ள இருக்கிற, அவன் பகுதியில் இருக்கிற நியாயம் எடுபட்டு போனாலும் பரவாயில்லை, சமாதானம் வேண்டும். அப்ப புறா என்றால் ஆண்டவர் கட்டுகிற சபை புறாவாக மாறுகிறது என்று சொன்னால் அவர்கள்
வழியாகியாவது தன் வாழ்க்கையில் இருக்கிற நீதி நியாயங்கள் உரிமைகள் எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, சமாதானம் வேண்டும் என்கிற இடத்திலே வருகிற சபை இருக்கு, அதான் இயேசுனார் கட்டுகிற சபை. கரங்களை அலையில சொல்லுவா, எந்த சபை நல்ல சபை? உலகத்தில் எத்தனையோ சபை இருக்கு, எந்த சபை நல்ல சபை? கத்தர் கட்டுகிற சபை தான் நல்ல சபை. நீ அந்த சபையில ஊழியம் செய்யணும், அந்த சபையில நீ விசுவாசியா இருக்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய திட்டம் புறாக்களாக மாற வேண்டும். தேவனுடைய திருச்சபாய் மற்றவர்கள் பாவம் மன்னிப்பு பெறுவதற்கும் குற்றங்கள் மன்னிப்பு குற்றத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கும் வழிகாட்டுகிற புறாக்கள். இரண்டாவது, சமாதானத்தை உண்டாக்கும் முடியாய். தங்களை தாழ்த்துகிற ஒரு சபை, தங்கள் பகுதியில் இருக்கிற நீதி நியாயம் உரிமை. எப்பா நீ நல்லவன் தானே, நீ யோக்கியம் தானே, உன் பக்கம் குற்றமே இல்லையே, நீ என்னத்துக்கு நீ இறங்கி போன, தப்பு செஞ்சவன் தானே இறங்கி போன, அப்படிதான் உலகத்தான் சொல்லுவான். ஆனா பரிசுத்தாவியார் எப்படி சொல்லுவார், கட்டுகிற சபையில நீ நான் இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுப்பார் தெரியுமா, உன் பக்கத்துல நான் இருக்கணும்னா நீ தான் தாழ்த்தணும். கரங்களை வச்சு அலையில சொல்லுங்க, அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் உன் பகுதியில் இருக்கிற உரிமைகள் எல்லாம் இழக்கணு, நியாயங்களை இழக்கணு. அந்த இடத்துக்கு வரக்கூடிய சபை தான் கத்தர் கட்டுகிற சபை. அல்லேலூயா. அப்ப சமாதானம் பாதுகாக்கப்படல், ஒருவரோடு ஒருவர் உள்ள சமாதானம், இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற சமாதானம், இதை இயேசு முதலாவது உண்டாக்கி தருகிறார். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திருச்சபை. அப்ப அதற்கு விரோதமாக எதிராக பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மை தாழ்த்தி கொண்டால் போதும், நாம் சகித்து கொண்டால் போதும், நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்தால் போதும், நம்முடைய நியாயங்களை விட்டு கொடுத்தால் போதும், சபை சமாதானமாக கடந்து போகும். அல்லேலூயா. ஓ குடும்பம் சமாதானமாக கடந்து போகும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அதையும் மீறி பிரச்சனை வருதுன்னு வையே, பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான உங்கள் இருதயங்களை நிரப்பும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஜெபம் என்ன வேணும், கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே தெரியாம அதை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை சொல்லி பழகும். அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி பழகுனா கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பவுல் சபைக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எத்தனை பேர் கை கொள்றாங்க, எத்தனை பேர் கை கொள்றோம் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வேதத்தை வாசிக்கணுமா, அடுத்து என்ன செய்யணுமா, சங்கீதம் 119:165 வாசிங்க. பாருங்க, அப்ப வேதத்தை நேசிக்க, அப்ப வேதத்தை நேசிக்கிறதா என்ன, பைபிள எப்போது கையில வச்சுக்கிட்டே தெரியுறதா, பைபிள வாசிக்க, சில ஆளு சங்கீதம் மட்டும் வாசிப்பா, சில ஆளு சுவிசேஷம் மட்டும் வாசிப்பா, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வாசிக்கிறார், அதான் தேவ வேதத்தை நேசிக்கிறேன். அல்லேலூயா. வரிசையா வாசிக்கிட்டே வர, வாசிச்சா போதாது, அதை யோசிக்க தெரியும். நம்ம வாசித்த அந்த வேத பகுதி என்ன சொல்லுது, யாருக்கு என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்லுது, என் குடும்பத்துக்கு என்ன சொல்லுது, அப்படி யோசிக்க தெரியணும். அதான் இந்த வாசிச்சு விட்டு போயிடக்கூடாது. உனக்கு என்ன சொல்லுது, உன் குடும்பத்துக்கு என்ன சொல்லுது, உன் சபைக்கு என்ன சொல்லுதுன்னு யோசிக்கணும். எதை வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ஆகவே அங்கே சொல்லியிருக்க முடிய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அப்ப வாசிச்சா போதாது, அதை யோசிக்கணும். யோசிச்சா போதாது, இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப கை கொள்ளுகிற இடத்துக்கு வரணும், அதுதான் வேதத்தை நேசிக்கிறது. சிலாலும் வாசிக்க மாட்டேங்கிறான், சிலாலும் வாசிக்கிறான்,
சில ஆள் வாசிக்கிறதோடு நின்றான் யோசிக்க மாட்டேங்கிறான் தியானிக்க மாட்டேங்கிறான். சில ஆள் யோசிக்கிறான் தியானிக்கிறான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்கிறேன் ஆனால் அவன் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேங்கிறான். இப்போ வேதத்தை நேசிக்கிறவர்கள் வாசிப்பார்கள் யோசிப்பார்கள் கை கொள்வார்கள் அவர்கள்தான் வேதத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:7 வாசிங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் பிரியமா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள எப்போ வந்துகிட்டு இருக்காரு. காலையில எந்திரிச்சல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தூங்க போற வரைக்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் நினைவுகளின் ஓட்டங்கள் சிந்தனைகளின் ஓட்டங்கள் நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய முடிவுகள் நம்முடைய பிளான்ஸ் எல்லா பகுதியிலும் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்தணுமோ இல்லையோ நம்ம ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தரை பிரியப்படுத்தணும் பிரியப்படுத்தணும் பிரியப்படுத்தணும். காலையில் எந்திரிச்சல இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்க அந்த நினைவுகள் வந்து கொண்டே இருக்க அப்படி வந்துட்டு இருந்தா தான் நாம் தீமையை விட்டு விலகுவோம். ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தேவனே அந்த சூழ்நிலை உண்டாக்கி தந்துடுவாரு. இன்னைக்கு எதிரியா இருப்பான் பழி வாங்குற மாதிரி இருப்பான் நம்ம களங்கப்படுத்திக்கிட்டு இருப்பான் முன்னேற விடாம தடுப்பான் பொறாமையும் எரிச்சல் உள்ளவனா இருப்பான் நமக்கு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருப்பான் தீமை செஞ்சுட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில நாம இறைவனுக்கு பிரியமா இருக்கணும் பிரியமா இருக்கணும் சிந்திச்சு 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 அதுக்கேற்ற காரியங்களை நம்ம செய்து கொண்டே போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த சத்ரு அந்த விரோதி அந்த எதிரி நம்ம கூட சமாதானமாக முடியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார். சத்ருக்களும் சமாதானமாகும்படி செய்வா. சமாதானத்தை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனோடும் மனுஷனோடும் சமாதானத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஒருவனும் எதிரியா இருக்கக்கூடாது. ஜாதக தவற எந்த எதிரியா இருந்தாலும் அவன் நம்மளோட உருவாகிறன் சமாதானமாயிரன் அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருகிறவர் தான் நம்முடைய தேவன். நடக்குதான்னு பாரு. உன்ன கத்தர் கட்டுனா இது நடக்கும். கத்தர் கொண்டு வந்து அவருடைய அவர் கட்டுகிற சபையில் உன்னை இணைச்சிருந்தினா இது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. புரோதிகள் பெருகுவார்கள் பகைவர்கள் பெருகுவார்கள் பழி வாங்கும் எண்ணமுடையவர்கள் பெருகுவார்கள். அப்போ இந்த சபை சமாதானத்தினால நிரம்பணும். தேவனோடும் மனுஷரோடும் சமாதானமாக இருக்கணும். என்ன அடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள். எத்தனாவதுனா மத்தையே அப்ப இந்த சபை சமாதானத்தை உண்டாக்குறதா இருக்கணும். இப்போ நமக்குள்ள சமாதானம் நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் நம்முடைய சபைக்குள்ள சமாதானம் நம்முடைய ஊழியங்களில் சமாதானம் ஒருவரோடு சமாதானம் இதை காத்துக்கிட்டா தான் மற்றவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம ஒரு தீர்வை உண்டாக்க முடியும் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சபை இந்த உலக மக்களை தேவனோடு சமாதானப்படுத்தணும். உலக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார் அவர்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கணும். அப்படி உண்டாக்குற சபையா இருந்தால் இந்த சபைக்கு பேரு புறா. கரங்களை வைத்து அல்லையிலே சொல்லுவா உன்னத பாட்டு 5:12 வாசி. உன்னத பாட்டு 5:12 இப்போ புறாவுட அங்க உடல பாட்டுல அங்க சொல்லி இருக்கு கண்ணீர் புறா கண்கள் என்று சொல்லு தண்ணீர் ஓரமாய் தங்குகிற புறா. அப்ப தண்ணீர் தண்ணீர் என்பது பரிசுத்தாவியினுடைய மறுபெயர். பரிசுத்தாவியானவருக்கு பல பெயர் உண்டு. காற்று அக்கினி எண்ணெய்
அப்புறம் தண்ணீர் நதி இப்படிலாம் சொல்லிக்கல. ஒருவர் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவர், என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவர், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்னு அந்த நதி தண்ணீர் கால்வாயு அப்படின்லாம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதான் எதை காட்டுதுன்னா பரிசுத்தாவினுடைய மறுபெயர்களில் ஒன்றுதான் தண்ணீர் நதி. அப்ப பரிசுத்தாவியானவருடைய சமூகம் அதான் தண்ணீரின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருந்து கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் விளைத்தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். யாரு? தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட மரம் அப்படின்னா பரிசுத்தாவினுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிற புறா. தண்ணீர் ஓரமாய் கண்சுரி போன கூட இருக்கான். நதி பாய்ந்தது போல, வெள்ளம் பாய்ந்தது போல, பரத்தில் இருந்து பரிசுத்தாவுடைய இறங்கி பாய்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு திருச்சபை வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு தனி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால், அவன் தண்ணீர் ஓரமாய் தங்குகிற புறாவாய் காணப்படுகிறான். கரங்களை வச்சு அல்ல சொல்லுவோம் இந்த இப்படியே தட்டி இருக்காங்க, சத்தமே கேட்க மாட்டேன். எதுக்கு இப்படி தட்டுற? கைய தட்டுனா சத்தங்க. அதனால சில ஆள் என்ன செய்யுது? இப்படி தட்டுனா சத்தம் கேட்டு நாடகம் ஒன்றும் நடக்குது. இதெல்லாம் வேடிக்கை வரும். இந்த வேடிக்கை பார்க்கறது எனக்கு அபிஷேகம். அது வீட்டில் போய் இப்படி செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்க, கேட்கறதுக்கு நாதி இல்லை. சொல்லுவாத்திரம் ஸ்தோத்திரம். கையை நல்லா தட்டணும், அப்ப சத்தம் கேட்கும். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கை தட்டினால் ஓசை வரும்னா அவனுக்கு தெரியல. ஓசை வராம தட்டக்கூடிய ஆட்கள் எங்க சபையில் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. வந்து போடுறா, கத்தருக்கு சோத்திரம். ரெண்டு கையும் தட்டுவான், ஆனா சத்தம் வராது. வந்து டெக்னிக்கல், இப்ப உள்ள காலம் செத்த வராம தட்டு. காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிதள்ளினார் அப்படின்னா திருச்சபை பிதா பேதுரு. காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிதள்ளினார் பரிசுத்தாவின் நதிபோல பாய்ந்தார். அந்த பரிசுத்தாவியானவருடைய தண்ணீர் ஓரமாய் அந்த சமூகம், பரிசுத்தாவியுடைய சமூகம் இறங்குகிறதுக்கு பக்கத்தில் அல்லது அந்த பரிசுத்தாவின் சமூகத்துக்குள்ளே நீ வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மரமாய் இருந்தார், இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நபராக இருந்தால் நீ தான் புறா என்று அந்த வசனம் சொல்லுது. நான் தான் புறா என்று அந்த வசனம் சொல்லு. தண்ணீர் ஓரமாய் தங்குகிற புறா. அப்ப பரிசுத்தாவியை பாய்கிறாரா? உன்னால ஆவில நிரம்ப முடியுதா? மற்றவர்கள் காணத்தக்கதாக கேட்கத்தக்கதான அடையாளங்கள் உன்னில் இருக்கிறதா? பரிசுத்தாவியை பற்றி பேதுரு சொல்லும்போது அப்படி சொன்ன, காணவும் கேட்கவும் தக்கதாக இதை புரிந்தருளினா. அப்ப நீ பரிசுத்தாவி நிரம்பும் போது காணவும் முடியும் கேட்க முடியுமே. அந்நிய பாஷை பேசுனா கேட்க முடியும். கையை தட்டினாலும் கேட்க முடியும், பக்கத்தில் இருக்கிறவனாலும் பார்க்கவும் முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தண்ணீர் ஓரமா தங்குகிற புறாக்கள்னா பரிசுத்தாவிலே நிரம்புகிறவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் புறாக்கள். அடுத்த வார்த்தை என்ன எழுதிருக்கு? தண்ணீர் ஓரமாய் தங்குகிற புறாக்கள். பார்த்தீங்களா, புறாக்களுடைய கண்கள் பாலில். அப்போ கண்ணுல முதலாவது தண்ணீர் நிரம்பி இருக்கும். அந்த புறாவின் கண்ணை பார்த்தா அப்படி வறண்டு போயிருக்காரு. எப்பவுமே அந்த கண்களை சுற்றி
ஒரு நீர் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட புறாக்களை பார்த்திருக்கீங்களா? கண்ணை பார்த்தா எப்பவுமே அந்த புறாவினுடைய கண்ணை சுத்தி என்ன இருக்கும், தண்ணீர் நிரம்பி இருக்கும். ரெண்டு கண்ணீர், கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம். புறாக்கள் கண்ணீரோடு பாடுவாங்க. தேவசமூகம் இறங்கிடும், தேவ பிரசனம் இறங்கிடும், இறுதியை உடஞ்சிடும். கண்ணீரோடு பாடுவாங்க, கண்ணீரோடு ஆராதிப்பாங்க, கண்ணீரோடையே வசனம் வாசிப்பாங்க. இப்படிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் புறாக்கள். நீர் ததும்பி நிற்கும் கண்களிலே புறாக்களுக்கு பேசுறாரு. தேசத்தை பார்த்துட்டு எருசலேம் கிட்ட போனாரு. எருசலேமை பார்த்துட்டு கண்ணீர் விட்டாரு. எழுதி மரியாள் மார்த்தாருடைய சகோதர லாசருவை புதைச்சிட்டு நாலு நாள் ஆகி போச்சு, நாலாவது நாள் போய் நிற்கிறாரு. அதுக்கெல்லாம் அழுகுது. நீர் இங்கே இருந்திருப்பீரானா, என் சகோதரம் செத்துருக்க மாட்டானேன்னு காலில் விழுந்து கதறாரு. அக்கா வச்சு அவர் சொன்னாரு, நானே உயிர் தருதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கிடைப்பான். உயிரோடு இருந்திருக்கிற விசுவாசிக்கிற எவனும் என்னைக்கும் மரியாமலும் இருப்பார் சொல்லிட்டார். அவர் அங்க எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. மதுரையில் விளங்காப்ப கையில் மைக்கு கிடைச்சிட்டா என்ன தேடி பேசுறாங்க, திருட்டு பயல்களும் கிறுக்கு பயல்களுமா இருக்கும். கேட்க நாதி இல்லை அந்த நாய்களை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எதுக்கு சொன்னாரு, நானே உயிர் தருதலும் ஜீவனுமா இருக்கிறேன், மரித்தோருக்கும் நான் தான் தேவன், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நான் தான் தேவன். நீ இதை விசுவாசிக்கிறியா? ஒரு சகோதரர் உயிரோடு எழுந்திருப்பான், விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அவன் கடைசி கால விசுவாசத்தை சொன்னான். ஆமாம், எல்லாரும் உயிரோடு எலும்பு வாங்கின்னு நானும் சத்தியம் கேட்டிருக்கேன், எனக்கும் தெரியும். இவர் டைலாக் அடிக்கிறான், ஏய் இப்போ விசுவாசிக்கிறியா? நான் இருக்கிற இடத்துல உயிர் தள்ளுதலும் நடக்கும், மரணமும் நடக்கும். நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னா அவளுக்கு அந்த விசுவாசம் வரல. அதனால எங்க வச்சு அந்த பயல கொண்டு போய் விடுங்க அந்த இடத்துல. ரொம்ப மக்கள்லாம் சுற்றி இருக்கிற மக்கள் கிராம மக்கள்லாம் இவ்வளோ அன்பாக இருந்தார லாசருட்ட, இப்படி சாக விட்டுட்டார, ஆனால் உயிரோடு இருந்து வச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்கள அழுதாங்க. ஆண்டவரும் அதே இடத்துல கண்ணீர் விட்டார். இது எது கண்ணீர் விட்டார்? இந்த மூதேவிகளுக்கு விசுவாசம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டார். இந்த மூதேவிகள் முண்டங்கள் இருக்க முடியல, மரியாத மாத்தார் விசுவாசிக்கிற பேரில் விசுவாசம் இல்லை, நானே உயிர்த்தலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க திராணியற்றவர்கள். இப்படி விசுவாசிக்கிறியா? இப்ப கூட நல்ல உயிரோட எழுப்ப முடியும், விசுவாசிக்கிறியா? இல்ல, கடைசி நாட்கள்ல எல்லாரும் எழுப்புவாங்க, அது எனக்கு தெரியும். இது கடைசி காலத்தை பத்தி சத்தியம் முடிச்சிருக்கான் அந்த நாய். அதனாலதான் அதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பேசணும் அதை பேச தெரியுதா? தெரியல. அதனால இந்த நாய்களுக்கு என்ன சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டேதுன்னு கண்ணீர் விட்டாரு. செத்து போயிட்டாரு. அல்லது இவங்களுக்கு ஏதாவது விளங்குதா? அவளுக்கு சகோதரனை பறி கொடுத்துட்டு பதவி போய் நிற்கிறாளுகளே சொல்ல அல்லாரு பேசுனாரு. அதுல அல்ல மாட்டாரு. உயிரோட இருந்தாலும் செத்தவரா இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான், அவன் ரசிக்கப்பட்டிருந்தா போதும். அல்லையா சொல்லுங்க, எதுக்கு எதோட கொண்டு போய் பொருத்தணும் தெரியல. ஏசு கண்ணீர் விட்டார், அழுதாரு. அவிசுவாசிகள் விசுவாசிகள் என்கிற பெயரிலே இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய நேரத்தில் விசுவாசிக்க வேண்டிய காரியங்களுக்கு விசுவாசிக்காமல் விசுவாசி என்கிற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகளை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, உலகு கிடைத்த இந்த நாளில் ஆகியும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நல்லமா இருக்குமே. அதுவோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய சபை தான், ஆனால் குருட்டு சபை. குருடு
உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது, காண முடியாத குருடர்களா இருக்கியே. எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினார். அவர் ஒரு புறா, இயேசுநாதர் ஒரு புறா. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் இயேசுநாதர் மேல வந்து இறங்கிட்டாரோ, மனுஷனாய் பிறந்த இயேசுக்குள் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பொழுது புறாவின் ரூபத்தில் வந்து இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் வருகிறார்? ஆவியானவருடைய மறுபெயர்கள் ஒண்ணு புறா, அவரால் கட்டி எழுப்பப்படுகிற சபைக்கு இன்னொரு பேர் புறா. அப்ப பரிசுத்தாவியானவர் இறங்கினா உன்னை புறாவா மாத்திக்கிட்டே இருப்பார், உன்னை புறாவாக மறுபடுத்திக் கொண்டே இருப்பார். இயேசுநாரு மறுபடுத்துகிற பரிசுத்தாவியை மறுபடுத்துகிற அவருடைய முகம், அவர் மறுரூபம் அடைந்தார், அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் உடுத்தியிருந்த வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது, எந்த வண்ணானாலும் இருக்க முடியாத வெள்ளையாய் பிரகாசித்தது. மறுரூபமான பரிசுத்தாவியில நிரம்பி 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 நாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, ஆராதிச்சுட்டே இருந்தா, நமக்குள்ளே ஒரு ரூபம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்துவின் சாயலை உருவாக்கும் முடியாகத்தான் பரிசுத்தாவியான உனக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறார். சும்மா கையை தட்டிட்டு பாதம் வச்சுட்டு போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுக்குள் உனக்குள்ளே இறங்கி எனக்குள்ளே இறங்கி மறுவப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஏத்தனார் அப்படி மறுவப்படுத்தினர். ஜெபம் மர்வம் அடையணும், வேதவாசிப்பு மர்வம் அடையணும், நாம கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் மர்வமாகணும், வளர்ச்சி அடையணும். ஆக பரிசுத்தாவியானவருக்கு ஒரு பேரு புறா. அந்த புறாவின் தன்மை உடையவர் உனக்குள்ள எனக்குள்ள வந்துட்டா நம்மையும் புறாவாக மறுவப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ புறாட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒன்று தண்ணீர் ஊரமாய் அபிஷேகத்துக்குள்ளேயே நிரம்பி நிரம்பி வந்துகிட்டே இருக்கும், நிரப்பப்படுதல். அடுத்து கண்ணீர், கண்களில் நீர் ததும்பி நிற்கும். புறாவின் கண்களில் கண்ணீர் ஓடிட்டு இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு புறா, ஆகவே அவர் தேசத்தை பார்த்து கண்ணீர் விட்டார், திருச்சபை மக்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். தன் மாம்சத்தில் இந்த நாட்களில் வல்லமையுள்ளவரை நோக்கி ரட்சிக்க, வல்லமையுள்ளவரை நோக்கி எந்த ரட்சிப்பு, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் பண்ணினார். இப்படி 5:7 அதை வாசிக்கிறோம். லூக்கா 19:41 அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து யோவான் 11 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இயேசு தன்னுடைய கண்களில் நீர் ததும்பிய கண்களை உடைய புறாவை போல இரட்சகர் இயேசு கடந்து போயிருக்கிறார். அவர் கட்டுகிற சபை மக்களும் இவ்விதமாக நீர் ததும்பி நிற்கிற கண்கள் உடையவர்களாய், புறாவின் கண்கள் உடையவர்களாய் அவருடைய திருச்சபை காணப்படும், காணப்படணும். அப்பதான் இந்த புறா பலகணிக்கு நேராக தீவிரித்து பறக்க முடியும். அல்லையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாலில் கழுவப்பட்ட கண்கள், அந்த கண்கள் என்ன கண்கள்? பாலில் கழுவப்பட்டதா? பால் உங்களுக்கு தெரியும். 1:3 வாசிக்கிறோம். திருவசனமாகிய ஞானப்பால், கலங்கம் இல்லாத ஞானப்பால். உங்களுடைய கண்கள், என்னுடைய கண்கள் கழுவப்படணும் அப்படின்னா நம்முடைய பார்வை பரிசுத்தத்தை பார்க்கிற பார்வையா இருக்கும். தேவநீதி, தெய்வீக நியாயங்கள், தெய்வீக ஞானம், தெய்வீக விவேகம், தேவசாயல், இவைகளை பார்க்கும் பார்வைதான் புறாவின் கண்கள், பாலினால் கழுவப்பட்ட கண்கள். அல்லேலூயா. அப்ப இந்த சபை புறாவானால், நீ நானும் புறாவானால், வேத வசனத்தை கேட்டு கேட்டு நம்முடைய பார்வை, பூமிக்குரிய பார்வை மறைஞ்சு, உலகத்தை பார்க்கிற பார்வை மறைஞ்சு, ஆவிக்குரிய பார்வை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப கழுவப்படும். பால் ஊத்தி கண்ணுல தூசி விழுந்துருச்சு, சமயம் தூசி விழுந்தவொடனே பால் ஊத்துவாங்க, தாய்ப்பால் ஊத்தி அப்படியே உள்ள இருக்கிற தூசி நைஸா எடுப்பாங்க, தூசியா விழுந்துருச்சு, பூ பூன்னு ஊதுவான் கண்ணுக்குள்ள இந்த காற்று. அதுல போலே வச்சுக்க, அப்ப தாய்ப்பால் வாங்கி தாய்ப்பால் அந்த தூசி ஒதுங்க,
கண் ஒளியே அப்படியே ஒதுங்கும். அப்ப கண்களை கழுவணும், அப்ப அந்த தூசி எல்லாமா காலையில் தூங்கி எந்திரிச்சா தண்ணி இல்லையே கண்ணில் தெளிச்சு கழுவணும். கண்ணை கழுவணும், இப்போ மூஞ்சியை மட்டும் தான் கழுவுறான், கண்ணை கழுவ மாட்டேங்கிறான். கண்ணில் இங்கிட்டு அங்கிட்டு பூளை இருக்கு, என்ன கழுவுற நீ? தண்ணியில் முதல்ல கழுவை. அடுத்து வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலினாலே உன்னுடைய பார்வைகள் தூர பார்வை ஆவிக்குரிய பார்வை கழுவப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பரலோகம் தெரியுதா? தேவன் தெரியுறாரா? ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி உன்னால பார்க்க முடியுதா? கழுவப்பட்டாதான் பார்க்க முடியும். நீ என்ன ஆவிக்குள்ள வளர்ந்துருக்க? நீ எந்த அளவுக்கு தேவரோட நெருங்கி இருக்கிற உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? கழுவப்படாத கண்களுக்கு தெரியாது, கழுவப்பட்ட கண்களுக்கு தெரியும். அது வசனத்தை கொண்டு கழுவிட்டே இருக்கும். ஆகவே களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிற திருவசனங்களை கேட்டு கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய பார்வை, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கழுவப்பட்டு கொண்டே போகும். பாலில் கழுவப்பட்ட கண்கள். அடுத்து என்னது? நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது. கண்ணு வந்து தலையில இங்க இருக்கணும், ஆண்டவர் சரியான இடத்துல வச்சிருக்காரு, அதான் நேர்த்தியான இடம். கண்ணை கொண்டு இப்படி தலையில வச்சிருந்தாருனா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை விட்டு பாருங்க. கண்ணு எப்படி மூஞ்சில வைக்காம உங்க கண்ணை தூக்கி தலையில வச்சாருன்னு வைக்க, அது நல்லா இருக்குமா? என்ன எல்லாம் அப்படியே நொந்து போயிருக்கு, எல்லாமே கொரோனால வந்திருக்கல. ராமநாராயணா சோத்ரா, ரைட். அப்ப நேர்த்தியான இடம், இறைவன் உங்களுக்கு சபையில ஒரு குறிப்பிட்ட இடம் உங்களுக்கு தந்திருக்க, ஊழியத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தந்திருக்க, குடும்பத்துல குறிப்பிட்ட இடத்தை தந்திருக்க, அதான் நேர்த்தியான இடம். அல்லேலூயா. இது போல பரலோகத்துல ஒரு நேர்த்தியான இடத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்க. தாவீது சொல்லுவா, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு, சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வைப்ப. அது நேர்த்தியா தான் இருக்கும். சிறப்பான சுதந்திரத்தில் கர்த்தர் உனக்கு பங்கு தருவார். அல்லேலூயா. என் நடவு இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் செஞ்சா சகலம் நேர்த்தியா தான் இருக்கு. அதனதன் காலத்தில் சகலத்தையும் ஒன்றும் கிடைக்கலையா? இப்படித்தானே இருக்கு என் பிள்ளை, இப்படித்தான் இருக்கு என் பிள்ளை, இப்படித்தான் என் மனைவி, இப்படித்தான் என் தொழில், இப்படித்தான் நான் சபையில் இப்படித்தானே இருக்கேன், ஒன்றும் நேர்த்தியா இல்லையே அப்படின்னு சொல்ற பத்தியா? சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் உனக்கும் எனக்கும் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதனால கர்த்தர் உனக்கு நேர்த்தியான இடத்துல வைப்பாரு, சிறப்பான சுதந்திரத்தை உன் கையில் தருவார். அல்லேலூயா. ஆகவே சரியான இடம் உனக்கு கிடைக்கும். அது அந்த காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காலத்தில் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் சபையில், உன் ஊழியத்தில் என்ன நடக்கணுமோ கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் புறா என்ற இடத்தை கொடுக்குற, அதில் நம்ம 68 வாசிக்க முடிச்சிருவோம். பறந்து வருகிற இவர்கள் யார்? புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? அவதான் கத்தர் கட்டுகிற சபை மக்கள். மனுஷன் கட்டுகிற சபை இல்ல, இல்ல கத்தர் உன்னையும் நீ கட்டணும், உன் சபையை கட்டணும். கத்தர் கட்டுகிற சபையிலே நீ நான் அங்கமாக இருந்தால் புறாக்களாக மாறும் அந்த சபை மக்கள். அது ஆண்டுடைய வருகை நாளிலே தீவிரித்து பறக்கும். அல்லேலூயா. தீவிரித்து பறந்து வருகிற இவர்கள் யா? கத்தர் கட்டுகிற சபை மக்கள். கத்தர் கட்டுகிற சபை மக்கள் இவர்கள் யார்? கத்தருக்காக கத்தருடைய ஆவிலே நிரம்பி கர்த்தருடைய சாயலை அடைய முடியாய் புறாக்களை போல சபையிலே உருவாக்கப்பட்டவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் வருவார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு நமக்கு முன்னே மறித்தவர்கள் முதலாவது எழுப்பப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்குள் பரிசுத்தாவினாலே மர்வமாக்கப்பட்டு நாமும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் உயிர்த்தெழுந்து வருகிற கூட்டமும் உயிரோடு இருக்கிற கூட்டமும் ரெண்டும் ஒரே கூட்டமாக மாறி இயேசுவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படி பறக்கிற கூட்டத்துக்கு ஒரு பேரு புறாக்கள். புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யா? அதுதான் சமய கத்தர் கட்டிட்டு இருக்க. உங்களை என்ன ஆண்டவர் கட்டுறாரு பாருங்க, புறாவாக உருவாக்கிட்டே இருப்பார். உங்களை என்ன உருவாக்குறாரா? அந்த சபையில தான் நம்ம இருக்கமா? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? அந்த தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல குடியிருக்கே இந்த புறா. அது மாதிரி ஆவி நிறைவுள்ள இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம புறா தானா? ஆண்டவர் உணவுப்பட்டு அடிக்கடி சொல்லுவார், என் புறாவே உன் முகரூபத்தை காண்பே. வருகை நாள்ல கத்தர் அதெல்லாம் கூப்பிட போற. உணவுப்பாட்டு 2:14 காண்பே. அவர் வரும்போது ஆண்டவருக்கு முன்பாக முகத்தை காட்ட போற கூட்டம் தான் புறா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, போக முடியுமா? உன் முகரூபத்தை காண்பின்னு சொல்லுவார். அப்போ முகத்தை காட்டக்கூடிய நேரம் அவருடைய வருகை நாள். அவருடைய வருகையின் தங்குகிற என் புறாவே. அப்ப கண்மலையின் மறைவிடங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை காட்டே. அப்ப கண்மலைன்றது கிறிஸ்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை மறைத்து கொண்டு நாம் ஏதாவது ஒரு சாதனை படைத்து விட்டால், இந்த பூமியிலே ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம்னா எல்லா பேரும் சொல்லுவாங்க, சாதிச்சிட்டீங்க சாதிச்சிட்டீங்கம்மா. இல்லையே, கட்டி கொடுத்துட்டீல சாதிச்சிட்டிய, வீட்டை கட்டிட்டியே சாதிச்சிட்டிய, சொத்து வாங்கிட்டிய சாதிச்சிட்டிய, போட்டு வாங்கிட்டிய சாதிச்சிட்டிய. இப்படி உன் புள்ள படிச்சிருச்சே, உன் புள்ள வெளிநாடு போயிருச்சே, உன் புள்ள கப்பலம் இருச்சே, என்ன சொல்ல, என்னால அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே. கரங்களை வைத்து அல்ல சொல்லுவா, கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறேன் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி என்று சொல்லக்கூடிய ஒரு காலமும் நேரமும் வந்து கொண்டிருக்கே. நீ இந்த பூமியில எதையாவது சாதிச்சுட்டேன், எவனாவது வந்து உன்னை புகழ்ந்தான், அந்த புகழ்ச்சி அந்த கணம் அந்த மகிமை இயேசுவுக்கு போகணும். அதுக்காக நீ கண்முளைக்குள்ள மறைஞ்சுக்கிற. யாராவது சொன்னாங்கன்னா, நான் அல்ல கிறிஸ்துவே, எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கே சொல்லுவியா? சொன்னா நீ கண்முளைக்குள்ள இருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சது தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வந்தது தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று வேலை வாங்கிட்டு வந்தது தெரியுமா? அந்த ஆள்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என் வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? தெரியுமா? அப்படி தெரியுமா? இப்படி எல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சின்னு வச்சுக்க, நீ கண்மலையின் மறைவிடங்கள் தங்குகிற புறா அல்ல. எத்தனை காரியங்களை நீ சாதிச்சாலும், எவ்வளவு காரியங்களை நீ தியாகம் பண்ணி இருந்தாலும், அதனால் ஒரு புகழ் வருமானால், ஒரு கனம் வருமானால், ஒரு மதிப்பு மரியாதை வருமானால், அதற்கு கண்மலை தான் காரணம் நீ சொல்லுவாய். ஏன்னா நீ கண்மலையின் மறைவிடங்களில் தங்குகிற புறா. அந்த புறாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், அவர் வரும்போது உன் முகரூபத்தை காண்பீன்னு சொல்லுவாரு. அந்த காலம் வந்துகிட்டு இருக்கே, அந்த நாள் வந்து கொண்டிருக்கே, அவருடைய ஆரவார சத்தம் கேட்கும் காலம்.
பிரதான தூதருடைய சத்தம் கேட்கும் காலம் தேவ எக்காலம் கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்து பிறப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அருவம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்பத்தான் ஆண்டவர் சொல்லுவார் உன் முகருபத்தை மறித்து போயிருக்கிற பரிசுத்தவான்களை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை பார்த்து சொல்லுவார் உங்கள் முகருபத்தை காண்பியுங்கள், எழும்பி வாருங்கள், லாசர்வே வெளியே வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுனா. அது மாதிரி உயிரோடு இருக்கிற திருச்சபை மக்களையும் மறித்திருக்கிற மக்களையும் ரெண்டையும் ஒரே கூட்டமாக மாற்றி மனவாட்டின் வேறு போட்டு கத்தர் மத்திய வானத்தில் சந்திக்க போகிறார். அப்போ முகருபத்தை காண்பின்னு சொல்லும்போது நாமும் முகத்தை கொண்டு காட்டணும். செத்து போயிருக்க பசுத்தவங்க எழுப்பி போய் முகத்தை காட்டணும். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ இங்கே பூமியில் வாழும்போது நம்ம கண்மலைக்குள்ளே மறைஞ்சுக்கிறோம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகருபத்தை, என் புறாவே உணவுப்பாட்டில் பல இடங்களில் புறாவே புறாவேன்னு சொல்லுவார் அவருடைய மனவாட்டியை அவருடைய திருச்சபை மக்கள். ஆகவே அந்த பாக்கியத்தை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்வதற்கும் அதில் வளர்ச்சி அடைவதற்கும் பூர்ணப்படுவதற்கும் பரலோகம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிப்போம்.